ஆந்திர மாநிலம் கலிங்கப்பட்டினத்துக்கு வடக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் குலாப் புயல் கரையை கடந்திருக்கு. இதனால ஒரு மீனவர் உயிரிழந்திருக்காரு. மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. சூறாவளி காற்று மணிக்கு 95 கிலோமீட்டர் வேகத்துல அடித்திருக்கு. இதனால பெரிய மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்து போயிருக்கு. இந்த புயலின் போது மகேந்திர தனியா ஆற்றுல இளைஞர் ஒருத்தர் ஆற்றை கடக்க முயன்றப்போ அடித்து செல்லப்பட்டிருக்காரு. மேலும் மல்கன்கிரி மாவட்டத்தின் கயிர்பூட் பகுதியில ஒரு பெரிய மரம் வீட்டின் மீது விழுந்திருக்கு. இந்த விபத்தின் போது ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் நூல் இழையில உயிர் தப்பியிருக்காங்க. இந்த புயல் கரையை கடப்பதை முன்னிட்டு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. புயல் மேற்கு அல்லது வடமேற்கு திசையை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறதா இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த புயல் சக்தி வாய்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையா மாறியிருக்கிறதா IMD தெரிவிச்சிருக்காங்க.